ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேர் வீட்டு சமையல். ஜேர் வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மக்ரூனி பாஸ்தா, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ டார்க் அண்ட் ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்றைக்கி ஒரு பெரிய கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கொதிக்க விட்டுருக்கிறேன். ஸோ அது கூட நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம மக்ரூனி இருக்குல்லையே அந்த பாஸ்தா, அதை வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் அதை வந்து ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆகி வரட்டும். பாயில் ஆகி வந்த பிறகு நம்ம இதை அப்படியே தண்ணியிலேருந்து அப்படியே வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஸோ வெந்துடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போ நம்ம இதை வந்து ரன்னிங் வாட்டர், அதாவது நம்ம வந்து தண்ணியில் வந்து நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது ஒன்றுக்கொன்று ஒட்டாது. ஸோ ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட போகும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து டார்க் பாஸ்தா பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயில் பட்டர் போட்டிருக்கிறேன். ஸோ பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பூண்டு நல்லா சின்னதாக பொடிசாக நறுக்கின பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து அனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது வெங்காயம். இது வந்து நல்லா க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அது வந்து நான் காரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் கேப்சிக்கம், கொடமிளகாய் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிடுங்க. நல்லா அதை கிண்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரௌனிஷாக வர வேண்டாம், கொஞ்சம் ஒயிட்டாக இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ ஹாஃப் குக்டு அந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் பாஸ்தாக்கு நான் வந்து செய்யணும் இல்லையா, அதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பிகாஸ் இது ரெண்டும் சேர்த்துக்கு நான் பண்ணியிருந்தேன். ஸோ கொஞ்சம் நம்ம பவுலில் எடுத்து தூர வச்சிடலாம். ஸோ அதை ஒரு சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் டார்க் பாஸ்தாக்கு அப்படின்னா, இது வந்து நான் மேகி மசாலா, அதாவது நம்ம நூடுல்ஸ் கூட வர்றது மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மசாலா வந்து எக்ஸஸாக இருந்துச்சு. ஸோ அதை நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது இல்லை அப்படின்னா வேறு நூடுல்ஸ் கூடவே நிறைய பேக்கெட்ஸ் கிடைக்கும் அது உள்ள. ஸோ அந்த மாதிரி பேக்கெட்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ அதை நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சோயா சாஸ் யூஸ் பண்ண பிறகு நல்லா கிண்டி விட்டுருங்க. உங்களுக்கு தெரியும் அது அப்படியே கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வேக வச்சிருந்த பாஸ்தா, மக்ரோனி பாஸ்தா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு அப்படியே கிண்ட நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா அப்படியே நமக்கு கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர், அதுக்கப்புறம் ஹர்ப்ஸு, உப்பு, அது எல்லாமே நம்ம இந்த டைமில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் பெப்பரும் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹர்ப்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால நான் அதை ஒரு ஆட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா எல்லா இடம் நல்லா சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மேக்ரோனிக்கு. ஆல்ரெடி நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பீங்க, அதனால கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், உப்பு போட்டப்பறம் நம்ம கிண்டி இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெப் என்ன அப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து இதில் லாஸ்ட்டாக வந்து சீஸ் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கேன். சீஸ் வந்து கொஞ்சம் கிரேட் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். பட் இது சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து டார்க் பாஸ்தா பண்ணியாச்சு, இப்போ ஒயிட் பாஸ்தா பண்ணிடலாம். நான் இதே மாதிரி வேறு ஒரு பேனில் பட்டர் போட்டு ஸோ அதுலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பட்டர் வந்து நிஜமாக சொல்கிறேன் நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும் நீங்கள் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ண பூண்டு சேர்த்துட்டு அதை நல்லா சாட்டப் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி இந்த மாதிரி எதுவும் கட்டி ஃபார்ம் ஆகாமல், அதாவது லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பவுலில் 1 கப் பால் சரிங்களா, இதை ஊற்றினப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கட்டி ஃபார்ம் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நம்ம அதை வந்து அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம. ஸோ
ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ண லம்ஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட அது நம்ம வந்து நல்லா அப்படியே மிக்ஸ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ நல்லா அப்படி வந்து கிண்டி விட்டுட்டே இருந்துங்க. அதுக்கப்புறம் நம்ம சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இதில். ஏன்னா நமக்கு வந்து ஒயிட் பாஸ்தா வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். ஸோ நான் இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணோடனே பாருங்கள், உங்களுக்கு நல்லா அப்படியே பேஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிடும், நல்லா க்ரீமியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அது கொஞ்சம் க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப க்ரீமி ஆகிட்டு ரொம்ப எனக்கு கட்டி ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் குடமிளகெல்லாம் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு, ஸோ அதை வந்து சாட்டை பண்ணி வச்சுருந்ததை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணணும் பாருங்கள், கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பாஸ்தா வேக வச்சு எடுத்ததை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த க்ரீமி டெக்ஸ்சரோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கு போகும்போதே கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி அப்படின்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். டேஸ்டியான ஒயிட் பாஸ்தாவும் ரெடி. ஸோ ஒயிட் பாஸ்தாவும் டார்க் பாஸ்தாவும் உங்களுக்கு இந்த ஜேஆர் வீட்டு சமையலில் பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போ நீங்களும் இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.